கட்டுப்பாட்டுகளை வீதியிலே உடைத்து ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த போராட்டத்தின் மூலமாக அனைவரும் வரகளை ஏசி வாழ்த்தியை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கேப்டன் என்ன அறிவிச்சார்? அறவழி போராட்டம், அறவழி போராட்டமாக கோயமேடு முதல் கோட்டை வரை மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்றுதான் நமது கேப்டன் அவர்கள் அறிவித்திருந்தார். கேப்டன் அவர்களுடைய சொல்லுக்கு எல்லாருமே கீழ்படியக்கூடியவர்கள் தான். பிரஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு, உங்களை கைது செய்யறோம் கைது செய்யறோம் என்று காவல்துறையை சேர்ந்தவர் கேட்கிறாங்க. அப்போ இந்த அமைதியான வழியில தலைவரை ஃபாலோ பண்ணி போற எங்க கழக தொண்டர்களை லட்டி சார்ஜ் செய்து கண்ணு மண்ணு தெரியாமல் அவர்களை அடித்த காவல்துறையை கடுமையாக இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எச்சரிக்கிறோம். 1000 கை கொண்டு மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது. சீப்பு எழுத்து ஒழிக்க வச்சுட்டா ஒரு கல்யாணத்தை நிறுத்திட முடியாது. நீங்க என்ன டேமேஜ் பண்ணினாலும், என்ன அவருடைய புகழை மறைத்தாலும் தமிழக மக்களுக்கு தெரியும் கேப்டன் யார் என்று. தமிழக மக்களுக்கு தெரியும் அவருடைய உண்மை நிலைமை என்னவென்று. மேக்கப் போட்டு கேமரா முன்னாடி மட்டும் நடிக்க தெரிந்த தலைவர், மக்கள் முன்னாடி நடிக்க தெரியாத ஒரு தலைவர். சென்னையில் இருக்க மாவட்ட நகர வட்டம் ஒன்றியம் என்ன சொல்லுவாங்க பகுதி பகுதி வட்டம் என ஒன்றியம் என்ன வருது, ஒன்றியம் இருந்தாலும் ஒன்றியம் பேர் வச்சு என்னுடைய யாராக இருந்தாலும் சரி எனக்கு வணக்கம் வணக்கம் இருக்கையும் கூப்பிட்டு வணக்கம். எனக்கு கோர்வையாக பேசணுமா அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் மனசுக்கு படுறத பேசுவேன். ஆனால் யாருக்கும் பயப்பட மாட்டேன். படங்கள்ல வந்து என்னன்னா படங்கள்ல என்னன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் படங்கள்ல நான் வந்து பேசிய படம் எனக்கு அக்கிரமங்கள் எங்க நடந்தாலும் தட்டி கேட்டே பழகிட்டேன். அதனால கோபம் கோபம் அதே கூட முந்தா நாள் கூட கவர்னர்கிட்ட நான் மனு கொடுக்கும்போது நான் ஏன் அடிக்க மாட்டேன்னு சிரிச்சேன்னா காரணம் இல்லை. அவர் வந்து ரிப்போர்ட்டர் இல்லைங்க நீங்கள் சொல்லுங்க வாங்க வாங்க முடியும் என்னங்கன்னு கேட்டால் வரமாட்டேங்கிறார், இருக்க இருக்க பின்னாடியே போகிறாங்க. அதனால அடிக்க மாட்டேன் தைரியமாக, ஏன்னா இந்த தப்பு இப்போ நடந்தால் கேட்பேன். இப்போ கூட சொல்கிறேன் என் கட்சி தொண்டர்கள் என்னென்னா இவங்க சத்தம் போடாங்கள என்னென்னா எல்லோரும் உட்காருங்க அவங்களுக்கு தெரியல. இது உட்காராம அவங்கவுங்க நான் வந்து டிவிக்கும் போட்டாங்க போஸ்ட் கொடுத்துருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். எனக்கு கோபமோ வராதா இதுக்காக தான் நான் போவேன். இதை போய் தப்பு தப்புன்னா எப்படி இருக்கு? இந்தியாவில் தமிழ்நாட்டை முதலிடமாக கொண்டு வரேன், முதலிடம் முதலிடமாக கொண்டு வரணும்னா இது முதலிடம் குடிக்கிறதுல முதலிடம் சரி குடிப்பை குடிக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு நீங்கள் முதலிடமாக இருக்கணும் என்னங்க எப்படிங்க? கர்நாடகத்தில் முடியலங்க, பாண்டிச்சேரியில் முடியலங்க, ஆந்திராவில் இருக்குது நீங்கள் தமிழ்நாடு முன்னுதாரமாக இருக்கலாமே. குடி மாநில நிறுத்துங்க, எல்லா மாநிலத்தையும் நிறுத்துவாங்க. குஜராத்தை சுற்றி அதே மாதிரி மாநிலமே இல்லையா தெரியாங்க எனக்கு காடா இல்லை நாடு தானே அதுவும் குதிரை சுற்றி நாடு இருக்குல்ல திருட்டுத்தனமாக விற்கிறாங்களோ விற்கலையோ அது வேறு, 1000 கருத்து சொல்லுங்க. ஆனால் குஜராத்தில் ஒரு கடைகளிலேயே டெல்லியில் எத்தனை கடை இருக்குன்னு இது வரைக்கும் நாங்கள் கேட்டு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் எத்தனை கடை இருக்குது யாரு டிவியில் நாங்கள் கேட்குறது சொல்லுவாங்க பூர்ண மதவளுக்கு சாத்தியம் இல்லைங்கிறார் விஜயகாந்த் என்ன ஒரு அத்து அதாவது என்ன சொல்லுவாங்க குடியார போட்டா போட்டு உங்களுக்கு வலிக்கு வலிக்கு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் போடுவாங்க. ஏன் நல்லா நீங்கள் போடுறீங்க அப்படி தெரியுதுல்ல
சரி என் படத்தை கூட மடக்கும் முடக்கி இருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ராத்திரி படத்தெல்லாம் வேண்டாம், என் படங்கள் 1900 நான் எப்போ நடிச்சு 78 இருந்து எல்லா படத்தையும் சேர்க்கவேன், வாங்கி வச்சுக்க இன்னும் கூட வாங்கிக்க, எனக்கு அதை பற்றி கவலை. ஒருவன் வருவான் என்றால் அதான் அரசன் நன்று கொள்வான், தெய்வன் நன்று வருவானா வரல, வரமாட்டேன்னா வரமாட்டேன். இதுக்கு போய் என்ன நான் போராடணும், என்னை போராட கூட மறந்தால் போராட போகுது, இது இதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக என் மனத்து அதாவது இவங்க இவங்க எப்படி தெரியுமா, 1000 கைகள் மரத்தின்றால் ஆதவன் மறைந்ததில்லை. என் மனைவி சொன்னபடி சிம்பு வச்சு வச்சா கல்யாணம் சினிமா நிறுத்தினாக்காக விஜயகாந்த் வர முடியாமல் போயிட முடியுமா? விஜயகாந்த் வருவேன், எப்படி எப்படி வரணும் அப்படின்னு வருவேன். இவங்க ஆட்சி ஏன் போகுதுன்னு எல்லாரும் 2014 ஒன்று மாத்திரம் மது விளக்குனால மட்டுமா காவல்துறை சட்டமன்றம் கேட்டு போச்சு. எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை, எங்கே பார்த்தாலும் திருடுவேன், அதுமாதிரி விலவாசி எழுந்திரிச்சு எங்கே பார்த்தாலும் ரேஷன் பொருட்களுக்கு எந்த கடையில் அது இருக்கா சொல்லுங்கள். இல்லை இல்லைங்க, மண் இல்லை, சர்க்கரை இல்லை, கிரே எதுவோ இல்லை இல்லை இல்லைங்கிற அரிசி அரிசி தான் போட்டுட்டு இருப்பாங்க. என்ன இருக்கு சத்தம் நானா? ஆமாம், ஏதோ ஒரு அரிசி போடுறாங்கல்ல, மீதி என்ன வாங்குறீங்க சொல்லணும்ல? ரேசன்ல பொருளே இல்லை, இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? ஆனா 30,000 மொத்தம் கொள்ளையடிச்சுட்டு 30,000 கோடி கொள்ளையடி போகணும். ஏன் எதனால கொள்ளையிட மது விளக்குல? ஒரு கணக்கு சொன்னாங்களே, ஒரு பாட்டோட விட 400 நானும் விற்கிறது எவ்வளவு விற்கிறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னார். யாரும் வெங்கடேசன் நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, என் கட்சிக்காரர் தான். ஆக இந்த வழக்கத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டும் என்று தான் சொல்லுகிறேன் மக்களே. ஏன்னா நான் 5 மணிக்கு மேலே பேசலாமா என்னன்னு தெரியல. ஆ இங்கே பின்னாடி 5 மணி ஆச்சு 5 மணியில் 10 மணி ஆனால் கூட இருக்கணும். 10 மணியில் என்ன கேட்கும் சேர்ந்து நல்ல காரியம். 5 மணி ஆச்சுன்னு சொல்லக்கூடாது, செய்யும்போது நல்ல காரியம். எத்தனை மணி எத்தனை ஏனாலும் செய்யும் மக்களுக்காக தெரிஞ்சிடப்பா. அதாவது ஒரு தடவை தான் சாகும், ஒரு தடவை தான் பிறப்பும் இறப்பும் ஒவ்வொரு தடவை தான். அதுக்கு போல் நம்ம என்ன இருக்க போகிறோம் சாக போகிறோம் இல்லை? எத்தனை தடவை தான் நீங்கள் செத்து செத்து பிழைப்பீங்க? ஒரு தடவை செத்த அவ்வளோதானே? இவங்களாம் சொல்லுவாங்க முன் பிறவியே பழைய பிறவி அந்த பிறவி நம்ம சொல்லதானே கேள்வி எவ்வளோ வந்திருக்கோம். இந்த படம் பார்த்தா அழகாக இருக்கும், நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்னு பார்த்தா வேற என்ன இருக்கு? அதனால மக்களே இருந்தாலும் 5 ஆச்சுங்கிறாங்க. அதனால தயவு செய்து பத்திரிகாரங்கள்லாம் காலையில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு நான் பேடி கொடுக்க வேண்டும் என்று நீங்களும் முழுதாக இருக்கீங்க. அதனால் இன்னும் மேற்கொண்டு நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். எனக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு அதனால் என்னது முன்னாடி குடிக்கிற மளிக்கடைகளை மதுக்கடைகளை ஒழிக்கிற வரைக்கும் என்னுடைய போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். இந்த உண்ணாவிரதத்தை நம்முடைய அன்பு தலைவர் காட்டன் அவர்கள் முடித்து வைக்கிறார்கள். அதற்கு அன்பு சௌதரி அவர்கள் வழங்குகிறார்கள், அன்புக்குரிய அன்னியார் அவர்களும் முடித்து வைக்கிறார்கள்.